இன்றும் ஒரு சில சவுதி அரேபியா செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் சவுதியில் நுழைவதற்கு சில நிபந்தனைகளுடன் தடையை நீக்குவதாக சவுதி விமான போக்குவரத்து நிறுவனமான ஜிஏசிஏ சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் சவுதி அரேபியா தடை விதித்த நாடுகளும் சவுதியில் நுழைவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் 2 டோஸ் எடுத்து கொண்டவர்கள், அதே போல் சவுதி அரேபியா இகாமா வைத்திருப்பவர்களுக்கு விமானத்தில் பயணிப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. புதிய விசாவில் சவுதி அரேபியா செல்ல இருப்பவர்களும் கவலைப்பட தேவையில்லை. அது சம்பந்தமான தகவல்கள் வெளிவந்ததும் எமது சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்யப்படும். சவுதி அரேபியா தற்பொழுது சினோஃபார்ம் மற்றும் சினோவேக் கொரோனா தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆக்ஸ்போர்டு, அஸ்ட்ராசெனேகா, ஃபைசர், பயோஎன்டெக், மாடனா மற்றும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய தடுப்பூசிகள் உபயோகிக்க சவுதி சுகாதார அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது சினோஃபார்ம் மற்றும் சினோவேக் கொரோனா தடுப்பூசிகளுக்கு இந்த வரிசையில் இணைந்துள்ளன. இந்த சினோஃபார்ம் மற்றும் சினோவேக் தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்ட வெளிநாட்டினர் சவுதி வர கூடுதலாக பூஸ்டர் டோஸ் எடுத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்நாட்டு விமானங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. வருகின்ற செப்டம்பர் 1 முதல் முழுமையாக தடுப்பூசி செலுத்தி கொண்ட நபர்கள் மட்டுமே உள்நாட்டு விமானங்களில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவித்துள்ளது. 2021 செப்டம்பர் 1 கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் செலுத்தி கொண்ட பயணிகள் மட்டுமே உள்நாட்டு விமானங்களில் முதல் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோல 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இதில் விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 30 பஹ்ரைனிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் நேரடி சிறப்பு விமானம். சில இருக்கைகளே உள்ளன. பயணிகள் முன்பதிவுக்கு விமான நிறுவனத்தின் இணையதளத்தை பயன்படுத்தவும். சில ஏஜெண்டுகள் தங்கள் சுயநலத்திற்காக பிற விமானங்கள் தரும் கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு ஃப்ளைட் சர்வீஸ் இல்லை என்றோ ஃப்ளைட்டில் சீட் இல்லை என்றோ பொய் சொல்லி திருச்சிராப்பள்ளிக்கு சீட் கேட்டு சென்றால் மெட்ராஸ், பெங்களூர், கொச்சி, திருவனந்தபுரம் என்று புக் செய்து தந்து பயணிகளை டிராவல் ஏஜெண்டுகளின் சுயநலத்திற்காக அலக்கழித்து விடுகின்றனர். இது மாதிரியான டிராவல் ஏஜெண்டுகள் எல்லா கல்ப் நாடுகளிலும் இருக்கின்றனர். குறிப்பாக குவைட்டில் அதிகமாக உள்ளனர். எனவே பயணிகள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பயணிகள் எப்பொழுதும் உங்கள் டிக்கெட் புக்கிங்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணையதளத்தை மட்டும் பயன்படுத்தவும். அல்லது அந்தந்த நாடுகளில் உள்ள ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் புக்கிங் ஆஃபீஸை அணுகி உங்கள் டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொள்ளலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை கிட்டத்தட்ட 18 பின்னர் வரும் செப்டம்பர் 2 முதல் வார நாட்களில் வியாழக்கிழமைகளில் கொழும்பு மற்றும் திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையங்களுக்கு இடையில் மீண்டும் சேவையை ஆரம்பிக்க இருக்கின்றது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். சவுதி அரேபியாவில் இதுவரை 35 மில்லியனுக்கும் அதிகமான கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது என்று சவுதி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி அரேபிய ரியால் 1 இந்திய ரூபா மதிப்பில் 19.79 ரூபாய். சவுதி அரேபிய ரியால் 1 இலங்கை ரூபா மதிப்பில் 53.10 ரூபாய்.